திருவண்ணாமலை சிவனடியார்கள். சித்த நிலையை அடையும் மகரிஷிகளின் ஆன்மீகப் பயணம். திருவண்ணாமலை சிவபெருமானின் அருணாச்சல மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள புனித தலம். இது சித்தர்கள், மகரிஷிகள் மற்றும் சிவனடியார்களின் தியானம், தவம் மற்றும் ஆன்மீக சாதனைகளுக்கான முக்கிய மையமாக உள்ளது. இந்த இடம் தெய்வீக சக்தியால் நிரம்பியதுடன் ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் ஞானம் பெறுவதற்கான உயர்ந்த தலமாக கருதப்படுகிறது. இங்கே தங்கியிருக்கும் சிவனடியார்கள் தங்கள் மனத்தை சுத்திகரித்து அனைத்து கர்ம வினைகளையும் தீர்க்கிறார்கள். மலை சுற்றி கிரீவலம் செய்தல், தியானம் மற்றும் யோகா போன்ற செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் அவர்கள் பாபங்களை நீக்கி ஆன்மீக வெற்றியடைகிறார்கள். இதனால் அவர்களுக்கு மன அமைதி மற்றும் கர்மவினை மாறுதல் கிடைக்கிறது. அக்மார்த்த ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன். திருவண்ணாமலையில் தங்கியிருக்கும் சிவனடியார்கள் தொடர்ந்து தியானம் செய்து அக்மார்த்த ஞானத்தை அடைகிறார்கள். சிவபெருமான் அவர்களின் மனத்தை வெளிச்சமாக்கி ஆன்மீக உண்மையை உணரச் செய்கிறார். இந்த ஞானம் உலக மாயையை கடந்து உண்மையான ஆன்மீக விளக்கத்தை அடைய உதவுகிறது. சித்த நிலை, அட்டைன்மெண்ட் ஆஃப் சித்தி, திருவண்ணாமலை அருணாச்சலமலை சித்தர்களின் தலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலை அருகே தங்கி தவம் செய்த சிவனடியார்களுக்கு சித்த நிலையை அடையும் வாய்ப்பு மிகுந்தது. சித்திகள் சிறப்பு சக்திகள் அல்லது சக்தி நிலைகளாகும். இதையடைய சிவனடியார்கள் மிகுந்த தியானம் மற்றும் தவத்தில் ஈடுபடுகின்றனர். சிலர் ஆவலுடன் சிவபெருமானின் அருளால் மகரிஷிகளாக உயர்ந்தவர்கள். மகரிஷிகள், மகரிஷிகள் மற்றும் சித்தர்களின் நற்பலன்கள். திருவண்ணாமலை மலை அருகே ரமண மகரிஷி, சத்யானந்தா சுவாமிகள், வள்ளலார் போன்ற மகரிஷிகள் தங்கியிருந்து தங்கள் ஆன்மீக சாதனையை மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் தவத்தின் மூலம் சித்திகளைப் பெற்று மக்களுக்கு தெய்வீக ஞானம் மற்றும் வழிகாட்டுதலை வழங்கினர். இந்த மகரிஷிகள் சொன்ன வார்த்தைகள் மற்றும் அனுபவங்கள் பக்தர்களை ஆன்மீக பயணத்தில் சிதறாமல் வழிநடத்துகின்றன. சமாதி நிலை நாரே சிவனடியார்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலன் சமாதி நிலை தார ஆகும். இது ஆன்மீகத்தின் உச்சநிலை என்று கருதப்படுகிறது. சமாதி நிலையை அடைவது அனைத்து உலகியலான ஆசைகள், சிந்தனைகள் மற்றும் வினைகளையும் கடந்து தெய்வத்தோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துகிறது. திருவண்ணாமலையில் தங்கி சிவபெருமானை தியானிக்கும் சிவனடியார்கள் இந்த சமாதி நிலையை அடைந்து வாழ்வின் முழுமையான உண்மையை அறிய முடிகிறது. பக்தியின் மூலம் ஆன்மீக வளர்ச்சி. சிவனடியார்கள் சிவபெருமானின் திருநாமத்தை ஜெபிப்பதன் மூலம் அவர்கள் மனதை ஒருங்கிணைத்து தங்களின் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துகிறார்கள். பக்தி, தியானம், தவம் மற்றும் ஜெபம் ஆகியவற்றின் மூலம் அவர்கள் தங்களை முழுவதுமாக சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து ஆன்மீக விடுதலையை, மோக்ஷா அடைகிறார்கள். மன அமைதி மற்றும் உலக துக்கங்களை தாண்டுதல் ஸ்ரீ திருவண்ணாமலை அருகே தங்கி தியானம் செய்கிற சிவனடியார்கள் அவர்கள் வாழ்க்கையிலுள்ள அனைத்து துக்கங்களையும் சிரமங்களையும் கடந்த நிலையை அடைகிறார்கள். அவர்கள் மன அமைதியை பெறுவதோடு உலகத்தின் மாயையை தாண்டி தெய்வீக உண்மையை உணர்கிறார்கள். இது அவர்களுக்கு உலகின் துயரங்கள், இன்பங்கள் அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை உணர்த்துகிறது. சிவனடியார்களின் வாழ்க்கை முறை. திருவண்ணாமலை மலை அருகே வாழும் சிவனடியார்கள் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களின் தினசரி வாழ்க்கையில் தியானம், யோகா மற்றும் தவம் செய்வதோடு பிறருக்கு சேவை செய்து தங்கள் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து மக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். இது அவர்களுக்கு மனநிறைவை மட்டுமல்ல, தெய்வீக ஆத்மார்த்தத்தையும் தருகிறது. சிவபெருமானின் திருவருளை அடையும் வாழ்க்கையை வாழ்வதால் அவர்கள் அனைத்து விதமான பிரச்சினைகளிலிருந்தும் விடுபடுகிறார்கள். அவர்கள் பரிபூரண ஆன்மீக விளக்கத்தை அடைகிறார்கள். இது அவர்களின் ஆன்மீக பயணத்தின் முக்கிய அம்சமாகும். பக்தர்களுக்கு வழிகாட்டுதல். திருவண்ணாமலை மலை அருகே தங்கியிருக்கும் சிவனடியார்கள் தங்கள் அனுபவங்களை பக்தர்களுடன் பகிர்ந்து அவர்களை வழிகாட்டுகிறார்கள். இவர்கள் பக்தர்களுக்கு தெய்வீக ஞானம் அளித்து அவர்களது ஆன்மீக பயணத்தை ஊக்குவிக்கின்றனர். இதன் மூலம் பலரது வாழ்க்கையில் ஆன்மீக மெருகூட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். திருவண்ணாமலை மலைக்கு அருகில் தங்கியிருக்கும் சிவனடியார்கள் தங்களின் பக்தி, தியானம் மற்றும் தவத்தின் மூலம் சித்த நிலை மற்றும் ஆன்மீக சித்தியை அடைகிறார்கள். மகரிஷிகள், சித்தர்கள் போன்றவர்களின் வழிகாட்டுதல் மூலம் இவர்கள் தெய்வீக அறிதல், மன அமைதி, கர்மவினை தீர்வு மற்றும் சாந்தி நிலையை அடைகின்றனர். குரு அகோரி பாபா சொல்லப்பட்ட கருத்தை திருவண்ணாமலை ஆன்மீக சேனலில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.
ஆன்மீக சம்பந்தமான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம். மிக விரைவில் உங்களுக்கு நாங்கள் பதிலளிப்போம். திருவண்ணாமலை ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.